வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம போகிறது நெக்ஸஸ் ஃபாண்ட் நேவிகேட்டர். இந்த ஃபாண்ட் என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன கேட்டால் வந்து ஒவ்வொரு கிராஃபிக் டிசைனர்கிட்டையும் இந்த ஃபாண்ட் நேவிகேட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சி ட்ரைவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணுற ஃபாண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் எஃப் ஃபாண்ட்ஸில் தான் வந்து எல்லா ஃபாண்ட்டையும் நம்ம சேவ் பண்ணுவோம். அப்படி சேவ் பண்ணும்போது ஒருத்தர் பார்த்திங்கன்னா 1 GB 1.5 GB இந்த மாதிரி வந்து ஃபாண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ 1 GB 1.5 GB இருக்கிற ஃபாண்ட்டை கொண்டு போய் நீங்கள் சி ட்ரைவில் வைக்கும்போது அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா லோட் அதிகமாகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சி ட்ரைவை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கான இன்னொரு வழி தான் அப்படின்னு சொல்லி இந்த நெக்ஸஸ் ஃபாண்ட் நேவிகேட்டரை நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதாவது டிசியை தவிர்த்து டிஇஎஃப் எதில் எந்த ஃபோல்டரில் வேணாலும் உங்கள் ஃபாண்ட் இருக்கலாம். எந்த ஃபோல்டரில் இருந்தாலும் உங்கள் ஃபாண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் சி ட்ரைவில் வைக்காமலே உங்களுடைய ஃபாண்ட்டை நீங்கள் ஒரு 10 GB கூட உங்கள் ஃபாண்ட் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி 10 GB வச்சுருந்தீங்கன்னா கூட உங்கள் ஃபாண்ட் வந்து விசிபிளாகும். உங்களுடைய சி ட்ரைவும் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகாமல் இல்லை ஹேங்கிங் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்ட் நேவிகேட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய இந்த கிராஃபிக் ஓரியன்டான ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸஸ் பாருங்கள், நெக்ஸஸ்னு போட்டு நெக்ஸஸ் ஃபாண்ட்னு வந்துருந்துச்சு. கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது, அது வேண்டாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸஸ் ஃபாண்ட் சொல்லி ரெண்டாவதாக இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. பெருசாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் கேட்காது. டக்குன்னு உடனே இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் பண்ண வாட்டி அந்த ஃபாண்ட் நேவிகேட்டர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஃபாண்ட்டு, லைப்ரரியில் இருக்கிறது சிஸ்டமில் இருக்கிற ஃபாண்ட்டு. கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இடி ட்ரைவ் வைக்கிறீங்க இல்லையா, வெவ்வேறு ட்ரைவில், அந்த ட்ரைவில் இருக்கிற ஃபாண்ட்ஸை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, இதோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன் கீழே கர்சரை ரைட் கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி நியூ கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. நான் வந்து நெகில் டிசைன்ஸ்னு போடுறேன். ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் என்னோடய ட்ரைவில் இருக்கிற அந்த ஃபாண்ட்டை வந்து இங்கே எடுத்துகிட்டு வர போகிறேன். ஈயில் வச்சுருக்கேன் பேக்கப் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து இந்த ஃபாண்ட்டு ஃபோல்டரை வந்துட்டு இப்படி ட்ராக் பண்ணி இந்த நெகில் டிசைன்ஸ் அப்படிங்கிறது மேலே விடுறேன். விட்ட உடனே பாருங்கள், உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆயிடுச்சு. மொத்தம் 1004 ஃபாண்ட்ஸ். ஓகே, இதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்கள், மொத்தம் 1223 ஃபைல்ஸ் இருக்குது. 684 எம்பி வருது. ஸோ இவ்வளோ இன்னும் கூட இந்த ஃபாண்ட்ஸ் இருக்குது. இது ஒரு சாம்பிளுக்காக வந்து எடுத்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ ஃபாண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சி ட்ரைவில் வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து உங்கள் சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும். ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு யூசேஜும் வந்து இந்த ஃபாண்ட் நேவிகேட்டர் மூலமாக இன்னொரு யூசேஜ் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல நெகில் டிசைன்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நான் கேப்ஸ்லே பண்ணிக்கிறேன். டிசைன்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில கம்பெனி நேமுக்கு ப்ராடக்ட் நேமுக்கு வந்து டைட்டில் ஃபாண்ட்ஸை தொலைவும் இல்லையா. அப்படி தொலைவுறப்ப நிறைய ஃபாண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கும்போது எந்த ஃபாண்ட்டை வைக்கலாம் அப்படின்னு நம்ம தேடுறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஃபோட்டோஷாப்லேயோ ஒரு கோல்ட்ராலையோ இல்லஸ்ட்ரேட்லேயோ அதை வச்சு பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்து நமக்கு வேணுங்கிற ஃபாண்ட்டை வந்து கொஞ்சம் கரெக்டான ஃபாண்ட்டாக சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். எல்லா டிசைன்லேயும் வந்து இதேமாரி இங்கே வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சைஸ் வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பர்டிகுலர் ஃபாண்ட்டு தேடணும்னா இந்த மாதிரி தேடிக்கலாம். ஸ்விஸ்ன்னு அடித்தா ஸ்விஸ் மட்டும் இதில் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இதை சர்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வழியும் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் தெரியாத ஒரு ஃபாண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாண்ட்டு உங்களுக்கு காமிக்கலை. ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி காட்டுது. இது ஏன் இந்த மாதிரி காட்டுதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம போடுறோம். போட்டோன்னே இங்கே கரெக்டாக காட்டுது. என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இங்கிலீஷ் ஃபார்மேட், அது வந்து தமிழ் ஃபார்மேட். அதனால் வந்து உங்களுக்கு மாற்றி காட்டுது. அதேமாரி எடுத்திங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் ஆடில் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியான வேர்டாக காமிக்குது. ஒரு நிமிஷம், இது வரையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன், இதில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாதிரி. ஒரு நிமிஷம், சாரி, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி தெரியும். ஸோ இது என்ன ஃபார்மேட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே இருக்க இந்த இப்படி ட்ராக் பண்ணி பார்த்தோம்னா அதோடைய ஃபாண்ட் வரும்போது இந்த ஃபாண்ட்டு தான், இந்த ஃபார்மேட்டு தான் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள் இந்த ஃபார்மேட்டு தான், இது வந்து டேம் ஃபாண்ட்டு. இவ்வளவு தான், இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தொடர்ந்து வந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.